ஒரு பிரமாதமான படம், நல்ல கதைக்களத்தோடு பண்ணியிருக்கீங்கன்றது தெரியுது. எல்லாரும் சொல்லிட்டாங்க, மேடையில் அமர்ந்திருக்கிற எல்லாரும் பாக்கியராஜ் அண்ணன் தவிர மற்றெல்லாம் தம்பியிலிருந்து இந்த கதை இதுதான் சொல்லிட்டு எல்லாருமே நீங்களே சொல்லிட்டீங்க. இந்த லாரி மேட்ரு, மணல் மேட்ரு, ஏதோ கொள்ளை, அதில் ஆக்சிடென்ட் பண்ணி எவ்வளோ எதுக்கிறவங்களை கொள்வது, வேண்டாதவங்களை அடிக்கிறது, இந்த மாதிரி ஏதோ ஒன்று மேட்ரை வச்சுட்டு ஓகே, இந்த கதையை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். பாடல்கள், இசை எல்லாமே நல்லா இருக்குது. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட், ஆல் தி சக்ஸஸ். ஏன்னா இதுதான் உணர்வு. இந்த படத்தோட இசை தான் எனக்கு ரொம்ப கவர்ந்திருக்கு ஃபஸ்ட்டு. ஏன்னா வந்து உட்காந்துடனே அந்த மிரட்டல் மியூசிக் இருக்குது பாருங்கள், அதை அப்படியே அசந்துட்டோம் கொஞ்சம் நேரம். ஸோ த நியூ கம்மர், அவங்க சொன்ன மாதிரி இன்னொரு விஸ்வநாதன் ராமமூர்த்தி, இன்னொரு சங்கர் கணேஷ், வாட் எவர் இட் இஸ், இன்னொரு புதுசாக இவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஒரு கொடி கட்டி பறக்கணும். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ரெண்டாவது, எப்போ ஏற்கனவே சொல்லிட்டாங்க, நான் பேச வேண்டிய எல்லா மேட்ரையும் அதான் முன்கூட்டியாக நான் முதல்ல பேசி போயிடலான்னு பார்க்குறது. ஏன்னா இன்றைக்கு ஒரு செய்தியை பார்த்தோம், மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், நமது கடம்பூர் ராஜு அவர்கள், இந்த மாதிரி ஆன்லைன் டிக்கெட்டிங்கை முறைப்படுத்தப்படும், ஆளுக்கு ஆள் 20 ரூபா 30 ரூபா ஒரு டிக்கெட்டு மேலே வசூல் பண்ணுறது எல்லாம் தடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறது ஒரு மிகப்பெரிய சினிமாக்காரங்களுக்கு, சினிமா வியூவர்ஸுகளுக்கு முதல்ல அது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அது வந்து நாங்கள் இப்போ நானும் செல்வமணி அண்ணனும் நம்ம பேரரசெல்லாம் போய் பேசிக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி. அது என்ன பேசணுன்னா, இதை முறைப்படுத்துறது மட்டுமல்ல, அதை குறைவான ஒரு கட்டணத்தை வச்சு கவர்மெண்ட்டே ஒரு சர்வரை வச்சு பண்ணுறதுக்காக பேசியிருக்கோம். அது நடைமுறைக்கு வரப்போகுதுன்றது சொன்னாங்க, மிக மிக சந்தோஷம். இது யாரையும் மிரட்டுறதுக்காக இல்லை, நம்மளை தற்காப்பு செய்து கொள்வதற்காகத்தான் நம்ம போய் கேட்குறோம். யாரையும் மிரட்டுறதுக்காக இல்லை. ஒரே ஒரு விஷயம், 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு டிக்கெட் விற்க முடியாது. பெரிய ஹீரோக்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சம்பளத்தை இறக்கி ஆகணும். நம்பர் 2 வியாபாரம் இனிமேல் சினிமாவில் இருக்காது. இதுதான், அப்படி இருந்தால் தான் யாரும் நம்ம எப்படி, நீங்கள் ஒரு பிரியாணி வேணுனா கூட நைட்டு 12 மணிக்கு ஒருத்தனுக்கு ஃபோன் அடித்து அவன் பிரியாணி சுட சுட கொண்டாந்து கொடுக்குறான், என்ன கடைக்கு போய் வாங்குறத விட கம்மி விலைக்கு கொடுக்குறான், கரெக்டாக? ஆக நம்ம ஆன்லைனில் டிக்கெட் வாங்கினா கவுண்டரில் வாங்கிறத விட கம்மி விலைக்கு தானே கிடைக்கணும், இதுதானே நியாயம்? ஆக மொத்தம் இவங்க 30 ரூபா ஒரு டிக்கெட்டுக்கு போட்டு நம்ம காசை ஆட்டையை போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த ஆன்லைன் டிக்கெட்டு விற்பனையாளர்களுக்கு இது ஒரு சவுக்கடி. அது வந்து உறுதி செய்யப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, நான் ஏற்கனவே திருப்பி சொல்லியிருக்கேன், இந்த மெத்தட் அருமையான மெத்தடு. இதில் நம்ம டிக்கெட் வாங்கினோடனே டேக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு போயிடும், ப்ரொடியூசருக்கு அவங்க அக்கௌண்ட்டில் காசு வந்துடும், ப்ரொடியூசருக்கோ அல்லது டிஸ்ட்ரிபியூட்டருக்கோ. ஹீரோக்கள் இதுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா இன்னும் சினிமா அருமையாக இருக்கும். ஏன்னா வெளிநாடுகள் அப்படி தான், 10% டிக்கெட்டு காசு அட்வான்ஸ் வாங்கிக்கிடுவாங்க, அப்புறம் உலகம் ஃபுல்லாக அமெரிக்கன் படம் ரிலீஸ் ஆகும். அதில் நடிக்கிற அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர்னா அவனுக்கு 10% ஆஃப் த டோட்டல் கலெக்ஷன் ஆஃப் த வேர்ல்டு, அவனுக்கு 1000 கோடி ரூபா அவனுக்கு மட்டுமே வருமானம் வரும். இன்னும் நடிகர்களுக்கு அதிக சம்பளம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் ஆரம்பத்தில் 10% தான் வாங்கிக்கணும். அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடை நம்மளுக்கு நம்ம சினிமா இப்போ ஏன் ஆரி சொல்லிட்டு போனார், ஒரு அருமையான விஷயம். தியேட்டர்களுக்கு நிறைய பேர் இனிமேல் போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொன்ன மாதிரி நெட்ஃப்ளிக்ஸில், என் வீட்லேயே நெட்ஃப்ளிக்ஸில் தான் படம் பார்க்குறாங்க. அது எதுக்குங்க இப்போ அந்த கூட்டத்தில் போயிட்டு அங்கே போயிட்டு ஆன்லைனில் எல்லாம் நிற்க வச்சுட்டு, இன்னும் ஒரு வாரம் கழித்து இதில் வந்துடும், அமேசானில் வந்துடும், நெட்ஃப்ளிக்ஸில் வந்துடும், பார்த்துடலாம், ப்ரிண்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து இந்த மாதிரி திரையுலகம் இன்னும் பலவிதமான, அதாவது பரிணாமங்களில் வேறு வேறு வாகனங்களில் சவாரி செய்யும். இப்போ மொபைலில் சவாரி செய்து, அப்புறம் நம்ம தமிழ் ராக்கர்ஸில் சவாரி செய்து, அந்த தமிழ் ராக்கர்ஸ்க்கு வேலை இல்லை, ஏன்னா நம்மளே வந்து பண்ணிட வேண்டியது அந்த வேலையை. நம்ம படம் எடுத்த உடனே நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் போட்டோம்னா அவன் இதில் என்ன பார்க்குறது, நம்மளது ஒரிஜினல் ப்ரிண்ட் பார்க்கலாம்ல, அந்த மாதிரி ஒரு நிலைமை வர வேண்டும். அதற்கும் வியாபாரம் உண்டு. இப்போது எல்லாத்துக்கும் தெரியாத ஒரு விஷயம், ஒரு மிகப்பெரிய படத்தோட வியாபாரம் எவ்வளவு நடந்ததுன்னு கேள்விப்பட்டேன். அதாவது வெளிநாடுகளுக்கு உண்டான வியாபாரமும் சரி, சேட்டலைட் வியாபாரமும் சரி,
மற்ற மொழிகளுக்கான ரைட்ஸுகளையும் சரி, இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது நம்ம தியேட்டர் வியாபாரம் பண்ணுறது இருக்கு பாருங்கள், டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ரொம்ப கம்மி விலைக்கு தான் வாங்கியிருக்காங்க மிகப்பெரிய படத்துக்கு. இதிலிருந்து என்ன தெரியுது, தியேட்டரில் இனிமேல் கலெக்ஷன் இல்லைன்னு தெரியுது. அந்த கலெக்ஷனை உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் அனைவரும் ஒன்று சேர வேண்டும். தியேட்டர் அதிபர்கள் மட்டுமல்ல, தயாரிப்பாளர்கள் மட்டுமல்ல, குறிப்பாக இயக்குநர்கள். நான் சொல்கிறேன், நாலஞ்சு கேமரா வச்சுட்டு எங்கே எடிட் பண்ணுறது எங்கே கட் பண்ணுறதுன்னே தெரியாமல் ஒரு மணி நேரம் எடுக்கக்கூடிய காட்சியை ஒரு நாள் ஃபுல்லாக எடுக்கிறாங்க. அஞ்சு கேமரா வச்சு எந்த கேமராவில் எடுத்ததை எடிட் பண்ணாலும் அந்த ஒரு நிமிஷம்தான் ஓடப்போகுது. ஆனால் அதுக்காக ஒரு மணி நேரம் அந்த காட்சிகளை வச்சுக்கிட்டு ஒரு நிமிஷத்துக்கு எடிட் பண்ணுறதுக்கு தவியாக தவிக்கிறாங்க அந்த எடிட்டர்கள். அவங்க எடிட்டர் ஒரு தடவை ஒரு படம் பண்ண உடனே அவனுக்கு பிபி சுகர் எல்லாம் வந்துடும். கடைசியில் பார்த்து என்ன எடிட் பண்ணியிருக்கேன்னா, இவன் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கான்னு தெரியாது. ஆகவே தான் சொல்கிறேன், எந்த தயாரிப்பாளராக இருந்தாலும், எந்த புது தயாரிப்பாளராக இருந்தாலும், பழைய தயாரிப்பாளராக இருந்தாலும், தயவுசெய்து ஒரு முறை இயக்குனர் சங்கத்துக்கு வாருங்கள். நாங்கள் ஒரு இயக்குனரை வச்சு படம் பண்ண போகிறோம், எனக்கு இந்த மாதிரி கதை வச்சுருக்கோம், இந்த மாதிரி ஒரு நடிகரை போட பண்ணு. எந்த இயக்குனர் சரியாக இருப்பாங்கன்னா நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம். ஒரு பெரிய லிஸ்ட்டு 2220 பேர் இருக்கோம், எல்லாமே தொழில் தெரிஞ்சவங்க. அவங்களில் ஒருத்தர் எடுத்துகிட்டு போங்க. உங்களுக்கு யார் பிடிக்குதோ, எப்படி பிடிக்குதோ, உங்களுக்கு சிகரெட் குடிக்கிறவனும் பிடிக்குதோ, அது குடிக்கிறவனும் பிடிக்குதோ, அந்த எதுவுமே இல்லாதவனும் பிடிக்குதோ, எல்லாமே ஆள் ரகம். இங்கிலீஷ்லேயே பேசுகிற அசிஸ்டன்ட் டைரக்டர் வேணுமா, இங்கிலீஷ் தமிழ் கலந்து பேசுகிற டைரக்டர் வேணுமா, எல்லாருமே இங்கே இருக்காங்க. இங்கே இல்லாத கிரியேட்டர்ஸு எங்கேயுமே கிடையாது. ஒரு காலத்தில் தமிழ் திரைப்பட இயக்குனர்களை பார்த்தா இந்தியாவே திரும்பி பார்த்துக்கிட்டு இருந்தது. இங்கே இருந்து தானே எல்லாமே இறக்குமதி பண்ணாங்க. அங்கே டெக்னாலஜின்னு என்னன்னு தமிழ்நாட்டில் தான் தெரிஞ்சுக்கணும். அது எங்கே போச்சுன்னு தெரியல. நம்மளுக்குள்ள ஒற்றுமை இல்லை, அந்த ஒற்றுமை காப்பாற்றப்பட வேண்டும், மீண்டும் அது ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். இன்றைக்கி ரைட்டர்ஸ் அசோசியேஷனில் இயக்குனர் பாக்யராஜ் அண்ணன் அவர்கள் வந்த பிறகு தான் அது ரைட்டர் அசோசியேஷன் என்ன, அதுக்கு உண்டான பவர் என்னன்னு தெரியுது. நிச்சயமாக ஒவ்வொரு சினிமா திரைப்பட ஒவ்வொரு திரைப்படத்துக்கும் முதுகெலும்பு கதையும் திரைக்கதையும் தான். ஒரு சின்ன நாட்டு அதுக்கு முதுகெலும்பு திரைக்கதை தான். அதை நான் அடிக்கடி சொல்லிகிட்ருப்பேன். சிங்காரவேலன் ஒரு படம், ஒரே ரீலில் கதை முடிஞ்சு போச்சுங்க. 12 ரீலில் திருப்பி உட்காந்து பார்த்துட்ருக்குறாங்க. நான் சொல்கிறேன், என்னையா முதல் ரீல்லையே கதையை முடிச்சிட்டுமே, யாருமே யோசிக்காமல் எழுதின பக்காத அது. நானும் எதையுமே யோசிக்காமல் எடுத்த படம், கமல் சாரும் எதையும் யோசிக்காமல் நடித்த படம். எப்படி இருக்கு காம்பினேஷன்? அம்மா கூப்பிடுவாங்க, டே வேலா நீ போய், அந்த காலத்தில் உங்கள் மாமா எங்கள் அண்ணி என்னை பிடிக்காமல், மாமா அண்ணி செத்து போயிட்டாங்க, என்னை ஒதுக்கி வச்சாங்க, செத்து போயிட்டாங்க, அந்த குழந்தைய எங்கேயோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க, நம்ம கூடவே சேரக்கூடாதுன்ட்டு, அது எங்கேயோ எங்கே இருக்குன்னு தெரியாது, நீ தேடி கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கணுன்ட்டு ஒரு வெறும் ஜட்டி போட்ட ஒரு குழந்தையை காட்டுவான். தெரிய போகுது கமல் சார் பார்க்குறாரு, அந்த குஷ்புவை கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கு வர்றது அந்த ரீலோட முடிஞ்சு போச்சு. இது எப்படி கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணுறான்றதான் கதை. அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கோயம்புத்தூர்லேருந்து மெட்ராஸுக்கு கருவாடு கொண்டு வருவார், 5 சீன் எடுத்திருக்கிறேன். ஒருத்தங்க கூட இன்றைக்கி வரலையும் கேள்வி கேட்கல. கருவாடு எங்க, ஆனமலையிலேயே கருவாடு கிடைக்குது? கருவாடு உற்பத்தி ஆகிற இடத்துக்கு கருவாடு கொண்டு வருவோம். அது யாராச்சும் யோசனை பண்ணிங்களா, காதலை பூ சுற்றுறதுக்கு இதுதான் ஒரு ஸ்க்ரீன் பிளே பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா, எதுக்கு சொல்கிறேன்னா முட்டாள் ஆக்குறதில்ல, ஒரு ஸ்க்ரீன் பிளே பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா அது எதை வேணாலும் நம்ப வைக்கலாம். எப்படி பண்ணார், முருங்கைக்காய்க்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றத. முருங்கைக்காய்க்கு உண்மையாகவே அந்த விஷயம் கிடையாது, இருக்கு அயன் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கு. அந்த முருங்கைக்காய் வச்சு என் தம்பி நஷ்டமாயிட்டான்னா, ஆனால் எங்கள் வீட்டு தோட்டத்தில் முருங்கைக்காய் சப்ளை பண்ண முடியாமல் பெரிய லாபமாகி போச்சு. நாங்கள் காண முருங்கைக்காய் திருடிட்டு போயிருப்பாங்கன்னு ஒரு கதை சொல்லுவார்னு பார்த்தா எங்களுக்கு விற்க முடியலன்றார். அந்த முருங்கைக்காய் அவ்வளவு பாப்புலரானது அவருடைய இதில் தான்,
அவருடைய படத்தின் மூலமாக. அது மட்டுமல்ல, அவர் படத்தில் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு சயின்டிஃபிக் விஷயம் இருக்கும். அது கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், அது கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். அது அதுதான் ஜாலி. அதே மாதிரி நம்ம எனக்கு ரொம்ப பிடிச்ச சீனு அண்ணனுடைய படத்தில், நான் நிறைய அதை பற்றி ஆராய்ச்சியே பண்ணியிருக்கேன். அந்த 7 நாட்கள் ஆகட்டும், அப்புறம் அது இது நம்ம ஆளில் அந்த மாமிக்கிட்ட அந்த வடை மேட்ரு ஒன்று இருக்கு பாருங்க, அண்ணே உங்களை தவிர யாராலையும் பண்ண முடியாது, அவ்வளவு நாசுக்கா. அந்த வடையிலையும் அதில் வடையில் இருக்கிற ஓட்டையை பற்றி ஒரு அழகாக ஒரு விஷயத்த சொல்லுவார். ஓட்டையை பற்றி சொல்ல, அதாவது அதாவது ஒரு சீரியஸான கதை போயிட்டுருக்குங்க. ஒரு பிராமண குடும்பத்தில் பிராமணர் இல்லாத ஒருத்தர் வந்து பிராமண வேஷத்தில் உள்ளக்குள்ளே பூந்துட்டு ஒரு லவ் பண்ணிவிட்டு ஒரு சீரியஸான விஷயம் போயிட்டுருக்கும்போது எங்கே வைக்கிறார் பார்த்தீங்கன்னா, அந்த வடையில் வைக்கிறாருங்க காமெடி. ஸோ அவர் அணு அணுவாக ரசித்தவன் நான். அவரை மீற ஒரு ஆள் கிடையவே கிடையாது. அவருடைய அந்தா கானூன் அப்படின்னு இந்த இது அந்த படம் அந்த கானூன் தானே, ஆக்ரி ரஸ்தா, சாரி ஆக்ரி ரஸ்தா, என்ன ஸ்கிரிப்ட் அது! பாரதி ராஜா எடுத்ததை விட ஒரு படி மேலே எடுத்தார் உண்மையாக. அது ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலுக்கு உண்டான, ஏன்னா இவர் ஒரிஜினலாக பண்ண ஸ்கிரிப்டை பண்ணியிருப்பார், நம்ம டைரக்டர் அவருக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாற்றிப்பார். ஆனால் மிரட்டலாக இருக்கும் ஒவ்வொரு சீனும், ஒவ்வொரு அந்த லிங்க்கு, அந்த முன்பின் இது, அந்த கதாபாத்திரங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு காமெடி விஷயம். அந்த இன்ஃப்ளூயன்ஸில் தாங்க நம்ம பம்பரம் விட்டோம், இல்லைன்னா சரி. அதுதான் எங்கள் அண்ணனோட அந்த அண்ணே அதுக்கு முன்னுக்காரணன்னு நான் சொல்லலை, பட் நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிங்க அந்த மாதிரி. இந்த ஒரு சீரியஸான விஷயத்தில் ஒரு சின்ன ஒரு நகாசா வேலை பண்ணி விட்டு போயிடுவார். அந்த முருங்கைக்காய் பற்றி தானே பேசுகிறோம் எங்க, அது அருமையான கதையில் அந்த குழந்தையை வச்சுட்டு அதுக்கு ஒருத்தி தாயாக வரப்போகிற அவை இவனை லவ் பண்ணுறது, அந்த கதையெல்லாம் மறந்துட்டானுங்க. இந்த முருங்கைவே பிடிச்சிட்டு தானே எல்லாருமே பாப்புலர் பண்ணாங்க. சின்னக்கவுண்ட எவ்வளோ உயர்ந்த ஒரு நல்ல கதை, ஒரு வாழ்வியலை சொன்னேன், கடைசியில் பம்பரத்துலேயே அது பேசி பேசி நம்மளை டார்ச்சர் பண்ணாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி முருங்கைக்காய், பம்பரம், வடை, இதெல்லாம் தமிழ் சினிமாவின் சில மறக்க முடியாத திரைக்கதையின் மிக நுண்ணிய பகுதிகள். ஆகவே அந்த மாதிரி இந்த பொண்ணு நடக்கிறா, அந்த பொண்ணும் பாவம் அதையே சொல்லிச்சு. ஆனால் நடக்கிறது தாங்க மிகப்பெரிய அழகு. ஆக மெல்ல நட மெல்ல நட மேனி என்னாகும், நடைக்குன்னே பாட்டுல கவிஞர் கண்ணதாசன் அதை பாடுவார் பாருங்கள். எங்கள் அப்பா சிவாஜி அப்பா அது என்ன எக்ஸ்பிரஸ் ஐயோ அப்படிம்பார். அந்த நடை தானே, நடை இல்லைன்னா அப்புறம் எதுவுமே இல்லை. ஸோ அந்த நடை வெற்றி நடை போடும் உங்கள் வாழ்க்கைக்கு, அது வெற்றி நடையாக அமையட்டும். மகேஷுக்கு நீண்ட நாள் கழித்து அவருடைய அரும்பாடுபட்டு அவருடைய நல்ல ஒரு முயற்சிக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். எல்லாம் நல்ல மனிதர்கள் உங்களோடு கூட்டு சேர்ந்திருக்கிறார்கள். எங்கள் அண்ணன் அடுத்தது வாழ்த்த வருவார், ஏன்னா நான் நிறைய பேசணும்னு நினச்ச முக்கியமான மேட்ரு அடுத்த மீட்டிங்கில் பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.